ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சசி சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, பாருங்கள், அடையார் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ECR ரோடுக்கு தான், மகாபலிபுரம் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், அடையார் ரோட்டு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் 9:30 கிளம்பணும். இப்போது 10:07 ஆகுது. எப்போ மகாபலிபுரம் ரீச் பண்ணுவோம்னு தெரியல. சண்டே அதுவும் ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்குது. ஸ்லோவாக போயிட்டுருக்க வண்டி. ஆஃப்டர் ஒலிம்பியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ரோடெல்லாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் திருவான்மியூர் டிப்போ க்ராஸ் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:23. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டுருக்கோம். ECR ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஜிபி தாண்டி போயிட்டுருக்கோம். ஃப்ரீயாக இருக்க ரோடு. சண்டேன்றதுனால ஃப்ரீயா இருக்கு. பிஜேபி தாண்டி போகும்போது டைம் 10:45 ஆகுது. 10:48 பார்க்கலாம். மகாபலிபுரம் ரீச் ஆகுனா எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு. ரோடு காலியாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. சிக்னல் மூவ் ஆகிட்ருக்கோம். இன்னும் 32 கிலோமீட்டர்ஸ் இருக்கு மகாபலிபுரம் போக. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக A to B ஆன் த பவன் போயிட்டுருக்கோம். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அடையார் ஆண்டபவன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இட்லி வடை ஆர்டர் பண்ணியிருக்கோம். பொங்கல், சாம்பார், சட்னி, பசங்களுக்கு பூரி ஆர்டர் பண்ணியாச்சு, அது வந்தாச்சு. கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு சண்டேன்றதுனால ரவா தோசை கேட்டிருந்தேன். சூப்பரான ஆனியன் ரவா தோசை, கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு 3 சட்னி கொடுத்துருக்காங்க. ஒன்று கார சட்னி, ஒன்று ஒயிட் சட்னி, ஒன்று க்ரீன் சட்னி. அது ரெட்டு பிளாக் கலரில் இருக்குது. ரெட்டு ஒயிட் அதோட கொஞ்சம் சாம்பார். ரவா தோசை சாப்பிட்டுட்டேன். இதுக்கு க்ரீன் சட்னி சூப்பராக இருந்தது. கார சட்னி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தது. இந்த ஒயிட் சட்னி ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட் இருந்தது. சாம்பார் ஆஸ் யூஷுவல் ஸ்வீட்டாக தான் இருந்தது. எனக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது. ஸோ க்ரீன் சட்னி அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு காஃபியை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். காச்சி சூப்பரான காஃபி. என்ன தான் வீட்டில் காஃபி சாப்பிட்டாலும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற காஃபி மாதிரி வராது. சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது. சாப்பிட்ட டிஃபன் பில் 483 ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இங்கே ஆதித்யா ராம் குரூப் அவங்களுடைய கம்பெனி பக்கத்தில் தான் A to B இருக்குது. நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. மறுபடியும் இப்போ யூ-டர்ன் போட்டுட்டு அப்படியே ஒரு 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது. யூ-டர்ன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு டிரைவிங். இப்போ 11:37, 36 32 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகுனா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ரோடு காலியாக தான் இருக்குது. 29 கிலோமீட்டர்ஸா? சரி ஓகே, எவ்வளோ நேரம் ரீச் ஆகும் பார்க்கலாம். MGM எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க ரோடு. ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி காலியாக ரோடு பார்க்குறேன். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஹாரன் சவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நல்லாயிருக்கு. ECR ரூட் போகிறதெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ, அவங்க சண்டே இந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக போயிட்டு வரலாம். சடனாக என் ஹஸ்பண்ட் வந்து முட்டுக்காடு போட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். சரி ஓகே, அந்த வேலை அதையும் கவர் பண்ணிடலாம்.
யூட்டன் எடுத்துட்டு மறுபடியும் முட்டுக்காடு போட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம். இந்த வெயில் செம்ம அனல், இதுல போட்டிங் போனா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அனல் அடிக்க போகுது. சரி பார்க்கலாம். அங்க தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குமான்னு தெரியல. பசங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. முட்டுக்காடு போட்டிங்க்கு என்ஜாய் பண்றாங்க. பசங்க என்ஜாய் பண்றாங்களா இல்லைங்க, ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கேட்குறாரு. அதுக்கு தான் போறோம். ஓகே, ஒரு யூ டர்ன். எத்தனை சுத்துன்னு தெரியலையே. இந்த முட்டுக்காடு போட்டிங் போறதுக்குள்ள, போட்டிங்ல டர்ன் அடிக்கிறதுக்குள்ள கார்ல நிறைய டர்ன் அடிச்சுன்னு இருக்கும். பாருங்க உள்ள போயிட்டு இருக்கு. எங்க போகும் தெரியல. இந்த பக்கம் ஓகே கிட்ட வந்தாச்சு. ஓப்பனிங்ல ஒரு போட் வச்சிருக்காங்க, போட்டிங் இல்லையா. ஓகே வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு. ரஷ்யா இல்லை, ஸோ இந்த டைம் ரஷ் இருக்காது போல இருக்கு. ஓகே பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு பாருங்க, மகாபலிபுரத்தோட ஸ்டாச்சு அந்த இது வச்சிருக்காங்க. ஓகே பார்க் பண்ணியாச்சு. இங்கே தான் பார்க்கிங்க. ஓகே பார்க் பண்ணியாச்சு, வாங்க உள்ள போகலாம். போட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. மோட்டார் போட்டு தான், 6-seater மோட்டார் போட்டு. ஆக்சுவலாக இது 750, 4 பேருக்கு 750 மோட்டர் போட்டு. கார் பார்க்கிங் வந்து சின்ன பொண்ணு, பாப்பா சின்னவன் இருந்தாலும் அவளுக்கு வாங்கலை. 10 rupees என்ட்ரன்ஸு. கார் பார்க்கிங் மொத்தம் சேர்த்து 80 rupees வாங்கினாங்க. மொத்தம் 810 rupees ஆச்சு. வாங்க போட்டிங்கில் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த போட்டில் தான் போக போகிறோம். 8-seater போட். ஓகே கிளம்பியாச்சு போட்டிங்க்கு. பாருங்க ஒரு மீன் வலையெல்லாம் வச்சுருக்காங்க. மீன் பிடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ போய் லைஃப் ஜாக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு மகாபலிபுரம் போலாம். முட்டுக்காடு போட்டிங் ஓவர், நெக்ஸ்ட் பீச் மகாபலிபுரம் பீச் ரீச் பண்ணலாம். டைம் 12:41. மகாபலிபுரம் போக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம்.